வணக்கம் நண்பர்களே, ஷார்டிஜில் ஸ்டோர் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்குற சிஸ்டம் பேனாசோனிக்கில் ஒரு நல்ல அருமையான சிஸ்டம். 10,000 வாட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேனாசோனிக்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரபிள் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கிளாரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் சோனி பேனாசோனிக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவுக்கு ரொம்ப சூப்பரான செட்டு இல்லைவான் ஐவா. பேனாசோனிக் நேஷனல் பேனாசோனிக் இருந்துச்சு, அப்புறம் பேனாசோனிக் மாதிரி இவங்க தனியாக போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சோனியும் பேனாசோனிக் தான் அதிகமான வந்து லேட்டஸ்ட் மாடலில் வந்து அதிகமாக வெளியே வந்த சிஸ்டம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து அவங்களுடைய பிரான்ச் வச்சு மலேசியா தான் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் வந்து மேட் இன் மலேசியானே வந்து அந்த அட்ரஸோடு போட்டிருப்பாங்க பேனாசோனிக்கில். இந்த மாடல் பார்த்திங்கன்னா SA-VK960 இந்த மாடல். அப்படி கீழே வந்தோம்னா 10,000 வாட்ஸ், 10,000 வாட்ஸ் வந்து பிஎம்பிஓ, 880 வாட்ஸ் வந்து ஆர்எம்எஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 டிஸ்க் சேஞ்சர் கொடுத்துருப்பாங்க. 5 டிஸ்க் சேஞ்சர் உள்ளே வந்து 5 டிஸ்க் அடுக்கி வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து டிஸ்க்கு வேலை செய்யாமல் தான் வந்து, டிஸ்க் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதில் வந்து டிஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளமானது, அதாவது அப்படின்னா கொஞ்சம் 5 டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. 3 டிஸ்க்கு சோனியில் வந்து ஈஸியாக இருக்கும். இது 5 டிஸ்க் வந்து லேயரில் வச்சுருப்பாங்க. ஃபுல் கியர் சிஸ்டம், அதிகமான கியர் சிஸ்டம். அதனால தான் அந்த டிவிடி வந்து மேக்ஸிமம் வந்து ஃபெயிலியர் வருது அந்த பேனாசோனிக்கில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி இருக்குது, பென்ட்ரைவ் இருக்குது. பென்ட்ரைவ் நம்ம வந்து பென்ட்ரைவ் மாட்டி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். பென்ட்ரைவ்லே பார்த்திங்கன்னா இந்த பென்ட்ரைவோட ஸ்லாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத் டாங்கிள் வருது பார்த்திங்களா, அந்த ப்ளூடூத் டாங்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் டாங்கிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாட்டு கேட்டுக்கலாம் இதில். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா இன்னு 2 இன்புட் இருக்கும். இதில் மியூசிக் போட்டுன்னு ஃப்ரெண்டில் ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க, மியூசிக் போட்டுன்னு ஒரு இன்புட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னால் வந்து பேக்கில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்புட்னு கொடுத்துருப்பாங்க, 2 இன்புட் கொடுத்துருப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரா இன்னே 2 இன்புட் பண்ணிக்கலாம்னா மீடியா போட்டு ஒன்று, ஆக்ஸ் ஒன்று வரும். அப்புறம் டியூனர் கொடுத்துருப்பாங்க, டபுள் டேக்கு கேசட் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து கேசட்லாம் வந்து நம்ம வந்து இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் கேசட்லாம். நமக்கு கேசட்லாம் வந்து இதெல்லாம் வேலை செய்யலை. ஆனால் உங்களுக்கு பென்ட்ரைவு ஆக்ஸ் எஃப்எம்மு இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு கேட்குறதுக்கு கிளாரிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னா 5.2 சிஸ்டம், இது 2 ஊஃபர் இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா 2 ஊஃபர் சில்வர் கலரில் செம்மையாக இருக்கும். பேஸ் வந்து ஊஃபர் கேட்குற குவாலிட்டி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். டபுள் சப் இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா. இது ஒரு 5 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் வரும், 6 இன்ச்சஸ் ஊஃபர் வந்து 2 வரும். டவர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, சப் வந்து பார்த்திங்கன்னா டவர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ரைட்டு சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது 8 இன்ச்சஸ் ஸ்பீக்கர், இது 8 இன்ச்சு ஸ்பீக்கர் ஒன்று. அது இல்லாமல் மிட்டு ஒரு 4.5 இன்ச்சஸ் வந்து மிட்டு, ஒரு டவுன் ரூட்ரு. பேனாசோனிக்லாம் டவுன் ரூட்லாம் கொடுத்துருப்பாங்க இதில். லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரௌண்ட் வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கரு, 3-வே ஒரு டியூட்ரு, 3-வே ஸ்பீக்கர். அதே மாதிரி தான் சென்ட்ரும் கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் சென்ட்ரு கொஞ்சம் ஸ்லிம்மாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கரு, 3-வேல கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு, கிளாரிட்டியாக இருக்கும், அருமையாக இருக்கும் உங்களுக்கு. சிஸ்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து என்ன 5.2 அப்படிங்கிறனால 2 சப் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சப்புக்கு வந்து 1 லைன் தான் கொடுத்துருவாங்க பேக்கில். லெஃப்ட் ரைட் இருக்குது பார்த்திங்களா, லெஃப்ட் ரைட்டுக்கு லோ ஃப்ரீக்குவன்சி ஹை ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பெரிய ஸ்பீக்கருக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி, மிட்டும் டியூட்டருக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கேட்குறதுக்கு கிளாரிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரபிள் சவுண்ட் கொஞ்சம் அதிகமாக கேட்குற பிரியர்கள் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சோனி பேனாசோனிக் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஹை கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து இப்போ 10,000 வாட்ஸு, அதாவது ஒரு 7,000-8,000 வாட்ஸுக்கு மேலே போயிட்டாலே சிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேட்குறது குவாலிட்டி வந்து அருமையாக இருக்கும், ஹையஸ்ட்டான எஃபெக்டில் இருக்கும். இப்போ நம்ம வந்து 2,000 வாட்ஸு பார்த்திங்கன்னா
ஒரு ஒரு 15 வால்யூம் வரைக்கும் நல்லாயிருக்கும். 15க்கு மேலே போகும் ரொம்ப சொதப்போம். ஆனால் வாட்டேஜ் கூடுச்சுன்னா 2000 வாட்ஸ் அப்படிங்கன்னா ஒரு 7000 வாட்ஸ், 8000 வாட்ஸ், ஒரு 10000 வாட்ஸ் போகும்போது பார்த்திங்கன்னா 20க்கு மேலேயே ரொம்ப ஹெவியாக சூப்பராகும் கிளாரிட்டி. வாட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து 10,000 வாட்ஸுக்கு ரொம்ப சூப்பராகும். 10,000 வாட்ஸுக்கு ரொம்ப சூப்பராகும், கிளாரிட்டி அருமையாக இருக்கும். இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சரவுண்ட் மோடு, சப் ஊபர் மோடு, சூப்பர் ஊஃபர் மோடு, சூப்பர் சரவுண்ட் யூக்குலேசரு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சரவுண்ட் மோடு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஹையஸ்டான சரவுண்ட் மோட்லாம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எப்படின்னா இது வந்து டிவிடி ஓடிச்சுன்னா எம்பி 3 டிவிடி இது எல்லாமே ஓடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்க் வந்து ரேமு காம்பேக்ட்னு போட்டிருப்பாங்க. ரேமுக்குனா கொஞ்சம் ஹையஸ்ட் ஸ்பீடில் கொடுத்துருப்பாங்க டிவிடி. அதே போல் யூஎஸ்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோனியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 ஜிபி 4 ஜிபி தான் ரீட் ஆகும். இதில் 16 ஜிபிலாம் ரீட் ஆகும். அது என்னென்னா இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு மேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹைமேட்டு மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷனில் வந்து அவங்க அத்தாரிட்டி வாங்கியிருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சிம்பிளே கொடுத்துருப்பாங்க. அதில் ஹைமேட்டு ஆடியோ இமேஜ். அந்த ஆடியோ இமேஜுங்கிறது வந்து ஆடியோ குவாலிட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் வந்து லைசன்ஸ் வாங்கி இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த ரீடிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரேம் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். நல்லா அதாவது எப்படின்னா யூஎஸ்பியில் வந்து 16 ஜிபி அப்புறம் 32 ஜிபி வரைக்கும் வந்து உங்களுக்கு ரேம் ஸ்பீடு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி காம்பேக்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. சோனியெலாம் பார்த்தீங்கன்னா போட்டோன்னா எரர் காட்டும் யூஎஸ்பி. இதில் 32 ஜிபி 16 ஜிபி அந்த மாதிரி போட்டாலும் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் வந்து மியூசிக் போட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா 110 வாட்ஸ் ஆரம்பிச்ச ஒரு சேனல். லெஃப்ட்டு ரைட்டு சபூபரு எல்லாமே 110 வாட்ஸ் ஆரம்பிச்சு டோட்டல் வந்து 8,880 வாட்ஸ் வந்து ஆரம்பிச்சு வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 670 டாலர் அந்த மாதிரி வரும். கிட்டத்தட்ட ஒரு 45-50 ரூபாய்க்கு மேலே வரும் சிஸ்டம் இதெல்லாம். இது இன்னொரு பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் சவுண்டு ட்வின் அட்வான்ஸு கோன் சபூபர்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சபூபர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் அட்வான்ஸ் கோன் சபூபர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில். என்ன அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் வந்து பேஸ் ரிஃப்ளெக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேஸ் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம், ரொம்ப அருமையாக பேஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஒவ்வொரு சேனல் 110 வாட்ஸ்க்கு நம்பும்போது யூக்கால் அடிக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கரில் வந்து ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க ஒயர். ஹை ஃப்ரீக்குவன்சி லோ ஃப்ரீக்குவன்சின்னு கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அது டோட்டலாக மொத்தமாக கேட்கும்போது குவாலிட்டி தனியாக பிரியும் இதில். அது இல்லாமல் வந்து சரவுண்டு என்கேஜர்னு ஒன்று இருக்கும், சரவுண்டு என்ஹான்சரு, அப்புறம் சூப்பர் சரவுண்டு, அப்புறம் சூப்பர் சவுண்ட் யூக்குலேசர்னு ஒன்று இருக்கும். அந்த சூப்பர் சவுண்ட் யூக்குலேசரில் வந்து உங்களுக்கு ராக் பாப்பெலாம் வச்சுக்கலாம். சவுண்ட் யூக்குலேசர் ஒன்று இருக்குது, சூப்பர் ஊஃபர் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி மியூசிக் போட்டே நிறைய இருக்கும். அந்த மியூசிக் மெனு நிறைய இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்க் சம்மந்தப்பட்டது, ஓப்பன் க்ளோஸு இது எல்லாமே சம்மந்தப்பட்டது. டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். டிஸ்பிளேல யூக்குலேசர் வந்து இலுமினேஷன் நல்லாயிருக்கும். அதில் இந்த டிஸ்பிளே வந்து நல்லா பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இதில். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேசரில் வந்து 1 டச் தான், 1 டச்சில் கேசரு ஆன் ஆகும். ஏன்னா கேசரில் வேலை செய்யல உங்களுக்கு ஆக்ஸி எஃப்எம்மு யூஎஸ்பி இது இருந்தாலே போதும் உங்களுக்கு. நம்ம அதிகமாக கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவிடி யாரும் கேட்க கிடையாது, எம்பி3 கேட்க கிடையாது. யூஎஸ்பி இல்லாததுக்கு தான் நம்ம எடி ஆடியோ சொல்லி கேட்போம், டிவிடி கேட்போம். உங்களுக்கு யூஎஸ்பி இருந்தாலே போதும் உங்களுக்கு. யூஎஸ்பியில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூடூத் டாங்கெல்லாம் வருது, அதை மாதிரி நீங்கள் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 2 இன்புட் இருக்குது, டிவியில் ஒரு இன்புட் கனெக்ட் பண்ணிக்கலாம், டிவிடி அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ரொம்ப ஹை கான்ஃபிகரேஷன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்கு சூப்பராக இருக்கும். இந்த சிஸ்டம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில்வர் கலரில். இன்னொன்று நான் சொல்ல மறந்தது அப்படின்னா இதில் வந்து ஸ்பீக்கர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சில்வர் கலர் பேப்பர் ஃபுல்லாக சில்வர் டயர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதில். இப்போ நம்ம வந்து நம்ம சோனியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷன் வரும் பாருங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சில்வர் கலரு பிளாஸ்டிக்லேயும் டயர்லையும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன சோனி கம்பெனியை காப்பி அடிக்கக்கூடாதுங்கிறக்காக என்ன பண்ணுவாங்க, இது டிஃப்ரெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட் மோடில் பண்ணியிருப்பாங்க. இவங்க
இது வந்து எவ்வளோ எவ்வளோ இதானாலும் சரி ஒரு ஏர் பிளேயர் வச்சு ஏர் அடிச்சு விட்டிங்கனாலே உங்களுக்கு பழிச்சுனாயிடும். அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே பிளாஸ்டிக்கு ப்ளஸ் டயர் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஈஸியாக கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும், கேட்குறதுக்கும் ரொம்ப இனிமையாக இருக்கும் உங்களுக்கு. நான் இதில் பாட்டு அருமையாக கேட்டுருந்தேன், நல்லாயிருக்கும். சோனியை விட 10,000 வாட்ஸுக்கு முன்போது சோனியை விட செமையாக இருக்குது. என் குவாலிட்டி கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக பிடிச்சிருக்கு. பேனாசோனிக்குன்னு வந்து நான் ஈஸ்டம்னால எடுக்க மாட்டேன், ஆனால் சவுண்டு கேட்டாலும் அதை விட மாட்டாங்க. அப்படி நல்ல ஒரு அருமையான செட்டு இது, சூப்பர் செட்டு இது. ஏன்னா 10,000 வாட்ஸுக்கு முன்போது தான், இப்போ 2,000 வாட்ஸுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. இப்போ 2,000 வாட்ஸ் 3,000 வாட்ஸ் தான் யோசிக்கணும். 10,000 வாட்ஸ்லாம் வந்து கிடைக்காது, ரொம்ப ரேர். இதில் கேட்குற குவாலிட்டியும் கட்டாயம் கேட்டு பார்க்கணும், நல்லா அருமையான போட்டு அது போட்டிங்கன்னா அதிலே போட்டு 2X ட்வின் அலுமினியம் சப்வூஃபர்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நல்லா அருமையான செட்டு ஆன் பண்ணுவோம். செட்டு யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியிருக்கேன். யூஎஸ்பி போர்ட்டில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் யூஎஸ்பி ஆன் ஆகிடும். சாங்ஸ் படிக்கான்ஸ் பேஸ் நல்லா இருக்கும், பஞ்ச் செம்மையாக இருக்கும். ட்ரபிள் சவுண்ட் வந்து இந்த டூம் ட்யூட்டரில் சவுண்ட் இருக்கனால அது கேட்குறது ரொம்ப ட்ரபிள் சூப்பராக இருக்கும். நீங்கள் நிறைய கார் செட்லலாம் வச்சு நீங்கள் கார்லாம் வந்து அந்த காரில் உள்ள குவாலிட்டி இருக்குல்ல, காரில் உட்காந்தோம்னா உள்ளுக்கு நல்ல குவாலிட்டியான காரில் உள்ள சவுண்ட் எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். வச்சு நம்ம கேட்கும் போது அவ்வளோ குவாலிட்டியாக வேற. நான் வச்சிருக்க சவுண்டு பார்த்தீங்கன்னா 14 வச்சுருக்கேன், உங்களுக்கு 50 வரைக்கும் இருக்கும் சவுண்டு. இவ்வளோ சூப்பராக இருக்கும் எஃபெக்ட். இப்போமே வந்து பேஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டு சரௌண்ட் என்கேஜர் சரௌண்ட் என்கேஜர் ஆஃப் ஆஃப். அது கீழே வந்தோம்னா எஸ் சரௌண்டு. இது யூக்லேசர், இது யூக்லேசர் வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு யூக்லேசர் நிறைய இருக்குல்ல, டிஸ்கோ லைவு எஸ் சரௌண்டு யூக்லேசரு ஹாலு அப்படி. அது கீழே வந்தோம்னா யூக்லேசர் ஆஃப், யூக்லேசர் ஆன் இருக்குது. அது கீழே வந்தோம்னா சப்வூஃபர் வந்து நம்ம சப்வூஃபர் வால்யூமை நம்ம வந்து 1, 2, 3, 4 வரைக்கும் வச்சுக்கலாம். இது 1, 2, 3, 4 4 வச்சோடனே பேஸ் கொஞ்சம் நல்லா பஞ்சு நல்லாயிருக்கும். அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூப்பர் ஊஃபர் ஒன்று ஒரு கொடுத்துருப்பாங்க. சாரி சரௌண்ட் யூக்லேசர் நம்ம காட்டினா இப்போ சூப்பர் ஊஃபர். இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து சூப்பர் ஊஃபர். இது இது வந்து சரௌண்டில் சரௌண்ட் யூக்லேசர். இது யூக்லேசர் மோடு. இந்த மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதில் கிட்டத்தட்ட 4-5 யூக்லேசர் வச்சுருப்பாங்க. இதில் நம்ம வந்து உங்களுக்கு புரலாஜிக் மாடல், இது வந்து சவுண்டில் வந்து சரௌண்டு என்கேஜருங்கிறது வந்து புரலாஜிக் 5 சேனல் ஆன் ஆகுது. பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பு கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இதில் வந்து ஒரு சப்பு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது ஹை ஃப்ரீக்குவன்சி சப்பு, இது இதுவும் சப்பு தான். வாய்ஸ்க்கும் ட்ரபிளுக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக பிரிச்சுவாங்க.
பேஸுக்கு வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பஞ்சு பண்ணுற பஞ்சு வர்றதுக்கு சப்பு வந்து கிட்டத்தட்ட இப்போ அப்படி கணக்குப்படி பார்த்துச்சுன்னா சப்பு ஊபர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6 சப்பு வருது. சப்பு ஊபர் ஸ்பீக்கர் அப்படின்னு கணக்குப்படி பார்த்துச்சுன்னா இதில் 2, இது ஒன்று 3, இல்லை ரைட் ஹேண்ட் சைடு 3 ஊஃபர் வந்துடுது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 ஊஃபர் வந்துடும். அந்த மாதிரி பஞ்ச் செம்மையாக இருக்கும். மிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த மிட்டு இவ்வளோ பெருசாக கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இஞ்சி மிட்டே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் டியூட்டர் சரௌண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு சரௌண்ட் ஸ்பீக்கரில் டுயல் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க, ஒரு இது கொடுத்துருப்பாங்க. சரௌண்ட் நல்லா மூட் சரௌண்ட் மூட் சூப்பராக இருக்கும், கேட்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும். பாட்டு நம்ம வந்து ஆக்சன் போட்டு கொடுத்தாலே வந்து உங்களுக்கு பொருளாஜி காணும். இதில் இதில் பொருளாஜிக்கு தான் இதுவும் இது உங்களுக்கு அந்த டிடிஎஸ்ஸு டால்பி டிஜிட்டல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் வரும், டிவிடி போட்டால் வரும். பட் யூஎஸ்பியில் வந்து உங்களுக்கு ஆடியோ கனெக்ட் பண்ணியோ இல்லை ஆக்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பொருளாஜிக் மோட் ஆன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் வாய்ஸ் வந்துடும், சரௌண்ட்லாம் நல்லா கேட்கும். பொருளாஜிக் 2ங்கிறனால கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அருமையான மாடல், 10,000 வாட்ஸ் தான் கிடைக்காது. இந்த மாதிரி ஹையஸ்ட்டு வாட்ஸ் உள்ள மாடல்களெல்லாம் நம்ம பாட்டு கேட்கும்போது ஒரு அருமையான எஃபெக்ட் அது நல்லாயிருக்கும், நிறைய இருக்கும். ஏன்னா டோட்டலாக வந்து 10,000 வாட்ஸ் கொடுக்கும்போது அந்த பேனாசோனிக் கம்பெனிக்காரன் வந்து அவன் நிறைய அதில் வந்து உங்களுக்கு அந்த தம்மை கொடுத்துருப்பான். அதாவது லோவில் கொடுக்காத ஒரு தம்மை வந்து 10,000 வாட்ஸில் கொடுத்துருப்போம். அதனால் அதில் கேட்குற குவாலிட்டி ரொம்ப சூப்பராகும், கேட்டு யூஸ் பண்ணுங்கள். நல்லா அருமையான செட்டு இது.